சினிர்பட செல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடும் நிலா பாலசுப்ரமணியம் இவருடைய பாடல்களெல்லாம் எப்போ கேட்டாலும் நமக்கு மனசுக்கு ஒரு இதமாகவும் இருக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கும். அப்படியே சோகமான மனநிலையில் இருந்தால் அப்படியே நம்மளை வந்து சந்தோஷமாக மாற்றக்கூடிய அளவில் தாங்க இவருடைய குரல் இருக்கும். இவருடைய அந்த மாடுலேஷன், அந்த பாட்டில் இவர் பாடுற விதம், அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் வந்து இவர் இடலிடலில் சிரிக்கிற சிரிப்பு, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப வெகுவாக கவரப்பட்டுச்சு. இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இளையராஜா வைரமுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் இந்த கூட்டணி வந்து தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இருந்துச்சு. இந்த கூட்டணியில் வந்த பாட்டு எல்லாமே சும்மா பின்னி பெட்டல் எடுத்து பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து இப்போ நம்ம கூட எல்லாம் அவங்க மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இசையால் நம்ம கூட இன்னும் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவங்க பாட்டை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் நம்ம எல்லாருக்கும் அமைஞ்சிடும். இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு பேட்டியில் வந்து அவங்க இருந்த காலத்தில் ஒரு பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா, அவரை எல்லாரும் என்னைய பெரிய பாடகர்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அப்படிலாம் கிடையாதுங்க, கமலஹாசன் இருக்கார் பாருங்க, அவரை பார்த்து நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க அப்படி சொல்லுங்க, அவர் எப்போவுமே கொஞ்சம் தண்டக்கமாக பேசக்கூடிய ஆள் தான், ஒரு பந்தா இல்லாத ஆள் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பொறுத்த வரைக்கும். ஆனால் கமலஹாசனை பற்றியே எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. கமலஹாசன் வந்து அவர் நடிக்கிற படத்துலேயோ அவர் எடுக்கிற படத்துலேயோ கண்டிப்பாக ஒரு படத்தில் வந்து போய் ஒரு பாட்டையாவது அவர் பாடிடுவாருங்க, இதை வந்து ஒரு ஒரு ஃபார்முலாவே அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் கமலஹாசன் பார்த்தீங்க அப்படின்னா, உல்லாசம் படத்தில் அஜித் குமாருக்காக முத்தே முத்தம்மான்னு சொல்லி ஒரு பாட்டை கூட பாடியிருந்தார். இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் வந்து பாடுனா, இப்போ மஞ்சுபல் பாய்ஸ் இருக்குது பாருங்க, நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க மஞ்சுபல் பாய்ஸில் அந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு குணா படத்தில் ஒரு பாட்டை சேர்த்திருக்காங்க. அந்த பாட்டு தான் அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டு அப்படின்னு வந்து நிறைய விமர்சனங்கள் நான் பார்த்தோம். அந்த பாட்டு உட்பட ஏராளமான பாட்டு, இப்போ ரீசெண்டாக வந்த விக்ரம் படத்தில் கூட அவர் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு, இதுவும் நமக்கு தெரியும். எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டெல்லாம் மேடல் எடுத்து பாடுறது கஷ்டங்க, நீங்கள் சொன்னால் நீங்கள் நினைப்பீங்க நான் சொன்னால் அப்படி இப்படி சொல்லணும், இல்லைங்க அதாங்க உண்மை. அவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடுவார். அவர் பாட்டை நான் மேக்ஸிமம் மேடலை பாடுறதை தவிர்த்துருவாங்க. அவர் கதாநாயகனாக நடித்து நான் பாட்டின பாடல்கள்லாம் நான் ஈஸியாக பாடிடுவேன். ஆனால் கமலஹாசன் பாடின பாடல்கள்லாம் வந்து பாடுறது கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சிங்கார விலன்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க, அதில் போட்டு வைத்த காதல் திட்டம்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க, அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹை பிச்சில் இருக்குமா, அடிவீர்லேருந்து அந்த பாட்டு எடுத்து பாடணும், ஆனால் ரொம்ப சத்தமாகவும் பாடிடக்கூடாதான், அதுக்காக ரொம்ப கம்மியாகவும் பாடிருக்காங்க. என்னங்க அப்படி சொல்லுங்க, ஹை பிச்சு தாங்க, எப்படிங்க இப்போ உருட்டி பரட்டி பாடுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்கிறார், அந்த பாட்டில் வந்து போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி அப்படின்னு கமலஹாசன் பாடின மாதிரி நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். சில ஸ்டேஜ்களில் பாடி நம்மளும் கொஞ்சம் கைத்திட்டு வாங்கலாமா, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, சத்தியமாக என்னால் அது முடியல, அவரை மாதிரி இல்லாமல் பாடுறது ரொம்ப 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 கஷ்டங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார்? மூச்சு விடாமல் ஒரு பாட்டை பாடி மண்ணில் இந்த காதலன்றி யாரும் மண் கூடுமோன்னு சொல்லி தமிழ்நாட்டு ரசிகர்கள் மத்தியில் வந்து இப்படியும் பாட்டை கொண்டு போகலாமோ இப்படியும் பாடலாமோன்னு சொல்லி ஆச்சரியத்தை ஏற்படுத்தின நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைந்த பாடகர் வந்து பாடும் நிலா அவங்க வந்து கமலஹாசனை பற்றி எவ்வளவு பெருந்தன்மையாக சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதாங்க ஒரு கலைஞன்கிட்டேருந்து இன்னொரு கலைஞனுக்கு கிடைக்கப்படக்கூடிய பாராட்டு இருக்குது பாருங்க, அது எப்போவுமே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் ஒரு கலைஞனுக்கு அப்படிங்கிறத வந்து, அது எவ்வளோ பெரிய உற்சாகம் கொடுக்கும் தெரியுமா அப்படிங்கிறத இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது சின்ன விஷயம் கிடையவே கிடையாதுங்க. பாலசுப்ரமணியம் வந்து கமல்ஹாசன் மாதிரி பாட முடியாது அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய ஒரு புகழ் தெரியுமா நம்ம கமல்ஹாசனுக்கு.